பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துருச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும் போது குழந்த அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து, எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணும்ன்ட்டு. ஆனால் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபில் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இது வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபோ பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வந்து நேச்சுரலாகவே மறைஞ்சிருச்சு. எனக்கு லாப்ரோஸ்கோபி கத்தக்கூடிய பாக்ஸத்தை நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் April 2nd நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயாக்கிட்ட எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிக்கு ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 ஆகி கூட குழந்தை இல்லாதுருந்துச்சு. இப்போ அதே April 2nd எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்ம சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்காக ஏங்கி வருவார்களே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன். தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தை எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவரோடு கூட வந்திருக்கிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன், அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது, அவருடைய முகத்துக்கு முன்பாக சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரதிபலன் அத்தனையும் அவரோடு கூட வந்திருக்கிறது. என்னென்ன பிரதிபலனோட ஆண்டவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார், என்னென்ன பிரதிபலனை புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முதலாவது இரட்டிப்பான பலன், இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:7 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்.
நித்திய துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். நித்திய நித்திய கடன், கடனிலேயே பிறந்து கடனிலேயே படித்து கடனிலேயே வாழ்ந்து கடனிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். இன்றைக்கு பிறகு நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இரட்டிப்பான இரட்டனத்தனியான பலனை கொடுப்பாராம். எதற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன்? வெட்கத்திற்கு பதிலாக. அப்படின்னா முதல்ல புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்னென்ன காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு அவமானத்தில் நின்னீங்களோ அதிலிருந்து முதலாவது உங்களை மீண்டெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கடங்காரன் முன்னால் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், குடும்பத்தில் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வெட்கப்பட்டு போயிருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல எல்லாரும் உன்னை அற்பமாய் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு முதல்ல புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிறது என்னன்னா உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன். அப்படின்னா எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்னீங்களோ அதே இடத்துல இரட்டிப்பான பலனை கொடுத்து அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பணம் பணத்தோடு தான் சேரன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அண்ணன் தம்பி நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க, ரெண்டு பேர் மூணு பேர் நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளால் நல்ல ஒரு காண்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் மட்டும் கெட்டு போயிருந்தால் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணணுன்னா கூட கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்னா ரோட்டில் வச்சு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆனால் வசதியான அண்ணனை கூப்பிடணுன்னா தங்கச்சியை கூப்பிடணுன்னா என்ன பண்ணுவாங்க, தட்டில் பூவும் பழமும் எல்லாம் வச்சு பத்திரிக்கையும் வச்சு ஸ்வீட்டும் வச்சு பெருசாக போய் என்னமோ சீர்வரிசை செய்கிற மாதிரி போய் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ பாருங்கள், ஆளுக்கேற்ற மாதிரி நாடகம் ஆடுறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யார் யார் உங்களை வழியில் வச்சு இன்வைட் பண்ணி உன்னை கேவலப்படுத்தினாங்களோ இல்லைன்னா கூட்டத்தில் வச்சு உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். இரட்டத்தனையான பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள விட டபுள் மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. ஃபஸ்ட் ஆக்ஷன் அதான் எடுக்க போகிறார். யார் யார் உங்களை அற்பமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவா. ஆமேன். அதனால் இன்னைக்கு பிறகு நீங்கள் யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் அயர்ன் பண்ண வர்றவங்களை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து பேப்பர் போடுறவங்களை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. பால் போடுறவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளெல்லாம் எப்படி உணர்வுகள் இருக்கிறதோ அதே உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவங்களுக்கு உண்டு. அவங்கள நீங்கள் அவமானப்படுத்துனீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குன்னு நியமித்திருக்கிற தேவதூதர்கள் ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அநேக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அந்த தூதனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? குறிப்பெடுக்கிற தூதன். அப்படின்னா என்ன தெரியுமா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உன் கிரியைகளை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு கொடுப்பாங்க, அதுக்கேற்ற பலன் தான் அடுத்த நாள் வரும். ஆமாம், அவன் இல்லாமல் நீங்கள் எந்த இருட்டறைக்கும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது. நீங்கள் ஒரு செக்யூரிட்டி செக்கில் நிற்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அவன் உங்களை தாண்டி அங்கே போயிடுவான். ஏன்னா அவனை யாரும் செக் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே நின்றுட்டு அந்த பக்கம் போகிறது வரைக்கும் அவன் அங்கே வெயிட் பண்ணுவான். நீ செக்யூரிட்டி செக்கில் கூட நீ என்னெல்லாம் நடக்குது எல்லாம் குறிப்பெழுதுவாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்காக நியமித்திருக்கிற தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அந்த தூதர்கள் போய் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொருவரை குறித்து மேலே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லது செய்தாலும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, கெட்டது செய்தாலும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவமானத்தை சுமந்தாலும் அதையும் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுடைய அண்ணன் நல்ல வசதியாக இருக்கிறாருன்னு வச்சுங்க, நல்ல ஓகோன்னு இருக்கிறாரு, அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க. சரி, தங்கச்சி ஒருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கெட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல. சரி, ஏதோ கஷ்டம், புருஷன் சரியில்லை, இல்லைன்னா புருஷனுக்கு சரியான வருமானம் இல்லை, ஆனாலும் அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்க தானே செய்யும். அப்போ தங்கச்சிக்கு நல்ல ஒரு பையன் இருக்கிறான். சரியா, இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாச்சு. அப்போ தங்கச்சி என்ன நினைக்கிறாங்க, சரி நான் கெட்டு போய் கிடக்கிறேன், எங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறான், அண்ணன் பொண்ணு எடுத்தா என் பிள்ளை நல்லாயிருவானே, எங்கள் அண்ணன் என் பிள்ளைய கொஞ்சம் கை தூக்கி விட்டுருவானே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடச்சிருமே, அண்ணன் நல்லா இருக்கிறான், அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தா என் பிள்ளை நல்லா இருப்பான். இது ஒரு நியாயமான ஒரு உணர்வு. அப்போ இந்த தைரியத்தில் போய் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அண்ணன் வீட்டில் போய் பொண்ணு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அண்ணா, இது மாதிரி பையனை படிச்சுட்டான், எனக்கு ஒரு ஆசை, உன் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசை, அதனால் உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. நல்ல அண்ணன்னா என்ன பண்ண, இதெல்லாத்தையும் யார் நோட் பண்ணிகிட்டு இருப்பான், குறிப்பெழுதுக தூதன் கூட இருப்பான், இவங்க குறிப்பெழுதுகிற தூதனை இருப்பான், அண்ணன் பக்கத்தில் அவங்க தூதனும் பக்கத்திலே இருப்பான். நல்ல அண்ணன்னா என்ன பண்ணும், சரி தங்கச்சி நீ கஷ்டப்பட்டாலும்
நீ என்னுடைய தாய் வயிற்றில் பிறந்த உடன் பிறந்த தங்கச்சி, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, வசதி வாய்ப்பு செல்வம் கௌரவம் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு குடும்பம் முக்கியம், அதனால் உன் பையனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். அப்படி இல்லை நீ கொடுக்க வேண்டான்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். இல்லைம்மா நான் வந்து என் பொண்ணுக்கு வேறு இடத்துல நான் பார்க்குறேன், எனக்கு என்னமோ மனசுக்கு அது சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அதையும் எழுதுவான். ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் வீடு தேடி நீ பொண்ணு கேட்க வரப்ப உனக்கு எனக்கு எங்கேயும் ஏணி வச்ச மாதிரி எட்டுற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே பொண்ணு கேட்குற மாதிரி வீட்டுக்கு வந்தேன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன், நானாக தள்ளுறதுக்குள்ளே ஒழுங்காக போயிருன்னு சொன்னால் அந்த தேவதூதன் அதை பதிவு பண்ணிவிட்டு நைட்டு ஆண்டவரிடத்தில் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு எஜமாட்டி அம்மா ஒன்று கொடுத்தீங்க, அந்த எஜமாட்டி அம்மா இன்றைக்கி உங்கள் அண்ணங்கிட்ட போய் நியாயமாக பொண்ணு கேட்க போனால் ஆனால் அவங்க அண்ணன் எங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான், எனக்கே கஷ்டமாக இருக்கு ஆண்டவர், என் எஜமாட்டி எப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களோட எஜமாட்டி, அவங்க அண்ணனுக்கு அது அற்பமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அது எஜமாட்டி, எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு ஆண்டவர் அப்படின்னு மேலே போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷம் அந்த கிரியைக்கு தக்க பலன் அங்கே நடக்கும், இவளுடைய கிரியைக்கு தக்க பலன் இங்க நடக்கும். இந்த கிரியைக்கு தக்க பலன் என்ன தெரியுமா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன், தன் சகோதரனுடைய குடும்பத்தை காட்டிலும் பல மடங்கு மகிமையான குடும்பத்திலே கர்த்தர் இங்கு விளக்கேற்றுவார். ஆனால் எந்த தகப்பன் எந்த அண்ணன் தன்னுடைய பிள்ளையின் நிமித்தம் தன்னுடைய சகோதரியை தரக்குறைவாய் பேசினாலோ அங்கே அவர்களுக்கு ஏற்ற கிரியைக்கு தக்க பலன். அதனாலதான் சொன்னேன் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, அண்ணன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, சில நேரங்களில் கடங்காரம் வந்து ரோட்லேயே நின்று ஓன்னு கத்தியிருப்பான், நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் வீட்டு உள்ள வந்து பேசியா கேவலமா இருக்கு எல்லாம் ஊரே பார்க்குது, உன பணம் கொடுத்துட்றேன் வேணா காலில் வேணாலும் விழுறேன், நீ ரோட்ல நின்று கத்தாத தெருவில் நின்று கத்தாத நீ உள்ள வா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஏன் தெரியுமா நம்ம வெளியே வந்து வெட்கப்படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அவர்களுக்கு முன்பாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் தருவார். என் அன்பு சகோதரனை சகோதரியே எந்தெந்த ஸ்பாட்ல எல்லாம் இங்கே வெட்கப்பட்டீங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க, இந்த வருஷத்துல அதற்கு தக்க இரட்டிப்பான பலனை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் உனக்குள்ள வந்து உட்கார்ந்தாச்சு, அவர்களை உன் பாதப்படியிலே கொண்டு வந்து போடுவேன். நீங்க அவமானத்தின் நிமித்தம் தற்கொலை பண்ணனேன்னு கூட ஒரு காலத்துல நினைச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க நல்ல வேளை நான் அன்னைக்கு தாக்கு பிடிச்சு நின்னேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். இரட்டத்தனையான பலன் வெட்கத்திற்கு பதிலாக, அப்படின்னா முதல் காரியம் ஆண்டவர் செய்யறது உங்க அவமானங்களுக்கு எல்லாம் முடிவு. பிள்ளைங்க ஒருவேளை சில அவமானங்களை உங்களுக்கு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கலாம், அதன் நிமித்தம் தலகுனி வந்திருக்கலாம், என்ன தலைகுனியை வச்சுட்டாளே, என்ன தலைகுனியை வச்சுட்டானே என் பையன், குடும்பத்தில் எல்லாரும் என்ன இழிவாக பேசுகிற அளவுக்கு நடத்திட்டானே அப்படின்னுலாம் நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். அதோடு கூட உன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு முடிவில்லை, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை எந்த பிள்ளை அவமானத்தை கொண்டு வந்தானோ அதே பிள்ளையின் நிமித்தம் ஒரு பெரிய சமாதானம் உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. ஏன்னா துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் என்ன அவமானத்தை சம்பாதிச்சாங்களோ அத்தனைக்கும் ஈடாக இரட்டிப்பான பலன். அதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரிய காட்டாத்துல அடிச்சிட்டு போன வெள்ளம் போல போயிடும். எப்ப தெரியுமா, ஆண்டவர் மறுபடியும் உன்னை தூக்கி சிங்காசனத்துல வைக்கும் பொழுது உன்னுடைய அவமானம் எங்க போச்சுன்னு தெரியாது. ஆமென். ஆமாம், அவமானப்படுத்தினவங்க எல்லாம் பழசை மறந்துடுவாங்க, அதெல்லாம் எப்படி காட்டாத்து வெள்ளம் வந்தா கரையில் கிடைக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு போகுதோ அதே போல உன்னுடைய அவமானங்களை எல்லாம் பரலோகத்தின் வெள்ளம் வந்து எல்லாவற்றையும் அடித்து போகிற வருஷம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே ஆண்டவர் அதுதான் எடுக்க போகிறார். ஆமே. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் தமிழன் டிவியில் செய்தி கொடுப்பதற்காக குட் நியூஸ் ஸ்டுடியோவில் போய் நிற்கிறேன். அப்போ நாங்கள் வெளியூரெல்லாம் போகும்போது பல நாட்களுக்கு முன்பாகவே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் ரூட் பண்ணி இது இது இந்தந்த தேதிக்கு போடணும்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். அன்னைக்கு லைவில் கொடுக்கறது ரேர் தான் இருக்கும், அன்னன்னைக்கு அப்போ நம்ம லைவில் கொடுத்துட்டு இருக்கும்போது பேசுகிறது மினிமம் தான் இருக்கும், மீது எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டடாக தான் இருக்கும். ஸ்டுடியோவில் நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது மெசேஜ் ஃப்ளோ நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி ஒரு ப்ராஃபஸி ஒன்று சொல்கிறாரு. என்ன ப்ராஃபஸின்னா,
ஆண்டவர் கூப்பிடும் பொழுது பேர் சொல்லி கூடுற மகளே விஜயலட்சுமி, நீ ஒரு பெரிய அவமானத்தின் நிமித்தம் நீயும் உங்கள் வீட்டில் நாலு பேர் உங்களுடைய ரெண்டு பிள்ளைகளும் புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து தற்கொலை பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணி பாயாசத்தை ரெடி பண்ணிட்டு விஷத்தை விட்டு குடிச்சிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் தான் இயேசு கிறிஸ்தை குறித்து கேள்விப்பட்டு ஒருத்தர் மூலமாக இப்போ தான் நீங்கள் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீ கொஞ்ச நாள் வழிபட்ட போன தெய்வம் உன்னை பலி கொடுக்க தயாராக இல்லை, உன்னை வாழ வைக்க ஆசைப்படுது. அல்லேலூயா. எனவே உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் உனக்கு வரும்படியாக கொஞ்சம் பொறுமையாயிரு. எந்த காரியத்தில் உன் பிள்ளை உனக்கு தலைகுனிவை கொண்டு வந்தாலோ அதே காரியத்தில் உனக்கு இரட்டிப்பான நன்மை வரும். ஹலலூயா. இரட்டிப்பான பலன் கிடைக்கத்தக்கதாக நான் அற்புதம் செய்வேன். இந்த தற்கொலை எண்ணத்தை நீ தூக்கி போடு. போயிட்டு திருப்பிய மெசேஜுக்குள்ளே போயிட்டான். அந்த முடிஞ்ச உடனே அந்த கேமரா மேனும் அந்த லைட்ஸ் பாய் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஸ்டுடியோவில் இருந்துட்டு, அண்ணே என்ன அழகாக மெசேஜ் ஃப்ளோ போயிட்டு இருந்தது, திடீர்னு கட் பண்ணி இடையில ஒரு ப்ராஃபஸியை கொண்டு வந்து சொதப்பிட்டீங்க, அதனால இதை எடுத்துடலாம், அந்த ஃப்ளோ இல்லைன்னு நான் ட்ரஸ்ட் ஆகுது, இதை எடுத்துடலாம் அப்படின்னார். நான் சொன்னால் எடுக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, சரி இதை தூக்கி கடைசியாக வச்சுருவோம் இந்த ப்ராஃபஸியை, மெசேஜை ஃப்ளோவை கரெக்டாக கொண்டு போயிடுவோம். மெசேஜ் ஆரம்பித்து 10வது நிமிஷத்தில் இந்த ப்ராஃபஸி வருது. மொத்தம் 30 நிமிஷம் மெசேஜ் போனோம். 10வது நிமிஷத்தில் இருக்கிறத 28வது நிமிஷத்தில் வைக்கிறதுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஃப்ளோ முக்கியம் இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய ஜீவன் எனக்கு முக்கியம். எனக்கு தெரியும் 7வது நிமிஷத்தில் 10வது நிமிஷத்தில் ஆண்டவர் ஒன்று பேசினாருன்னா அதை தள்ளி 11வது நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பம் க்ளோஸ் ஆயிரும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எதை எப்படி வைக்கணும்னு. ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு தெரியாதா ஃப்ளோ கட் ஆகுது கடைசியாக வைக்கணும்னு? ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன்னா விசாசி 8வது நிமிஷம் எந்த நாள் எந்த நேரத்தில் இந்த காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு அவனே பிளான் பண்ணி வச்சிருக்கும் பொழுது அவனையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவர் எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பார். கரெக்டாக புதன்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 7.5 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம், 7:08 அவன் வந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறான். யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலான்னு வகை தேடுறவன். அப்போ யாரை வாழ வைக்கலாம், யாருக்கு நல்லது செய்யலான்னு சொல்லி நினைக்கிற ஆண்டவர் அதை கவனிக்க மாட்டாரா? ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் அவன் 8வது நிமிஷம் பிளான் பண்ணிட்டான், அதனால அதுக்குள்ளால என் பிள்ளைகளை காப்பாற்றணும். சரி நான் சொன்னேன் இல்லைப்பா என்ன ஒரிஜினல் இருக்கோ அது போல வை, ஏன்னா அதன் நிமித்தம் ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வரும் பொழுது சாட்சியை ரொம்ப கவனமாக கேட்டுட்ருப்பேன். ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆன உடனே இந்த சாட்சி வரணும், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருந்தேன் இது மாதிரி ஒரு சாட்சி கண்டிப்பாக வரும், வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். காலையில் 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த ப்ரோக்ராமை யார் பார்க்குறதுனா ஹவுஸ் ஓனர் அம்மா பார்க்குறாங்க. கீழே மேலே டெனண்ட் தான் விஜயலட்சுமி, பெரம்பலூர் பகுதியில் திருச்சியில் இருக்காங்க போல இருக்குது. அப்போ கீழே ஹவுஸ் ஓனர் அம்மா டிவி ஆன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாலிப மக பக்கத்தில் உட்காந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 7 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து 7:08 ஆகும் பொழுது இந்த ப்ராஃபஸி வந்த உடனே இந்த தாய் யோசிக்கிறாங்க, விஜயலட்சுமி வீட்டில் 4 பேர், 2 பிள்ளைங்க, அப்பா அம்மா இப்போ தான் சர்ச்சுக்கு போகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டு மேலே குடித்தனம் இருக்கிற விஜயலட்சுமி மாதிரி தெள்ள தெளிவாக தெரியுது, விஜயலட்சுமி ஏதோ பிளான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகள்கிட்ட சொல்கிறா. நம்ம விஜயலட்சுமிக்கு தான், ஏன்னா நம்ம தான் இவங்க கிறிஸ்தவங்க கீழே இருக்கிறவங்க, இவங்க தான் ஹவுஸ் ஓனர் அம்மா தான், இப்போ தான் சர்ச்சைக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க, கொஞ்சம் வரமாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவளுக்கு தான் சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இரு நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன். அவங்க மக அவங்க அம்மாவை பிடிச்சி உட்கார, சும்மா இருமா சும்மா, என்ன ஆறு ஒரு 20 நிமிஷத்தில் என்ன ஆகிறப்போகுது, அங்கே ப்ரோக்ராம் நல்லா போயிட்டுருக்கு, இரு முதல்ல நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பார்க்கலாம். சரின்னு இந்த அம்மா 1 நிமிஷம் உட்கார்ந்தாங்க. ஆனால் இந்த தாயால் இருக்க முடியலை. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் விஜயலட்சுமியுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். அவள் 4 நாள் சர்ச்சுக்கு வந்தாலும் அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்து இந்த தாய்க்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்து தன்னுடைய மகளுடைய கரத்தையும் பிடுங்கி எறிஞ்சிட்டு மேலே போய் விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க. அவள் கையை இப்படி பின்னால் இப்படி வச்சுட்டு வந்து கதவை திறந்து என்னக்கான்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, கையில் என்ன வச்சிருக்கிற, விஷம் தானா அப்படின்னு கேட்ட உடனே ஓன்னு அழுதுட்டு தூக்கி காமிக்கிறா.
கையில் பாட்டில் விஷம், உள்ளே போய் பார்த்தா பாயசம் ரெடியாக இருக்கு, பாயசம் ஆடுறதுக்காக வச்சிருக்கா. நாலு பேரும் ஒருவரு ஒருவர் முகத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த தாய் போய் சொன்னாங்க, உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் தூக்கி போடு. அல்லேலூயா! ஒரே ஆச்சரியம் அந்த தாய்க்கு, நான் நாலு நாள் தானே இயேசுவாமியை தேடி போறேன், இயேசுவாமி இவ்வளவு என்னை நேசிக்கிறாரா, என் வருஷங்களை எல்லாம் நான் வீணாக்கி விட்டேன். தாய் அழுதுட்டு சொன்னாங்க, சரிக்கா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எல்லாம் தூக்கி போட்டுட்டு உழந்தால் படிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் அவங்களுக்கு அவர் சின்ன ஜோம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு எந்த மனுஷன் நிமித்தம் இந்த மகளுக்கு அவமானம் வந்தோ அந்த பையனை நேரம் வந்து, ஆண்டி எங்கள் அம்மா எல்லாம் உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க, மன்னிச்சிருங்க, உண்மையிலே உங்கள் மக கற்பம் ஆகிருக்கிறதுக்கு காரணம் நான் தான், தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நானே அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சாந்தப்படுத்தி நான் வர்றேன்னு சொல்லி அன்றைக்கு இரவே கர்த்தர் அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா! அது மட்டும் இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்ததை விட மகிமையாக அந்த திருமணத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து அந்த பிள்ளைகளை இன்றைக்கு கௌரவமாக வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை எல்லாம் ஊழியத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவருக்காக பணி செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். உன்னுடைய அவமானத்தை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி உனக்கு சிங்காரத்தின் ஆடையை உடுத்தும்படி கர்த்தர் இன்றைக்கு உண்மையில் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே எழும்பி நிற்போம், கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் தங்கள் இதய கதவை திறந்து ஆண்டவரே என் இருதயத்தில் நீர் எழுந்தருளி வாரும், என்னை நீர் அரசாட்சி செய்யும், இன்று முதல் உம்முடைய அரசாங்கம் உம்முடைய அரசாட்சி என்னிடத்திலே செயல்படுத்தப்படட்டும், நீர் எனக்கு கொடுக்கிற பலன் உமோடு கூட வந்திருக்கிறது என்று சொன்னீரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே என் ஆண்டவர் எழுந்தருளி வருவீராக, என் பிள்ளைகளை இன்று முதல் நீர் அரசாட்சி செய்வீராக, இன்று முதல் வாழ்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின் படியாக என் பிள்ளைகளுக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருப்பீராக, இவர்களுக்காக நீர் கொண்டு வந்திருக்கிற இரட்டிப்பான பலனுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் சொன்னீரே உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும் என்று சொன்னீரே. எந்தெந்த அவமானத்திலும் எந்தெந்த கேவலங்களுக்கும் உள்ளால என் பிள்ளைகள் சிக்கி ஆண்டவரே என்னுடைய அவமானங்களுக்கு ஒரு முடிவு வராது ஆண்டவரே, அவமானத்திற்கு காரணமாயிருக்கிற பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கலாம், அவமானத்துக்கு காரணமாயிருக்கிற புருஷனை அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ப்பா, அவர்களை இன்றைக்கு நீர் அரசாட்சி செய்யும்படி அவர்களுக்குள்ள நீங்க எழுந்தருளி வாங்கப்பா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது புறப்பட்டு போகிறேன், வாழ்வின் நீரூட்டுகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் அவர்கள் இருக்கிற இடத்திலே இதோ நான் எழுந்தருளி போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7 8
0524-2485-5999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.